Hi friends, welcome to LH Mathematics. இனி நம்ம பார்க்க போறது 10th standard maths சமச்சீர் கல்வி exercise 5.1. Previous videoல 8 sum வைக்க பார்த்திருக்கோம். இந்த videoல 9 sum பார்க்கலாம். In the figure, the quadrilateral swimming pool shown is surrounded by concrete patio. Find the area of patio. அப்போ ஒரு swimming pool, இது வந்து ஒரு swimming pool. Swimming pool. அப்போ swimming pool-ல சுத்தி நமக்கு என்ன இருக்கும் ஒரு வராண்டா மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ அந்த வராண்டாவோட ஏரியா தான் அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஆனா ஸ்விமிங் பூலோட ஏரியாவும் அவங்க கொடுக்கல ஃபுல் மெஷர்மென்ட் ஏ பி சி டி ஓட மெஷர்மென்ட் ஏரியாவும் அவங்க கொடுக்கல இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஏ பி சி டி குவாட்ரிலேட்டரல் ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏ பி சி டி ஃபைண்ட் பண்ணனும் நெக்ஸ்ட் திருப்பியும் EFGH ஓட குவாட்ரிலேட்டரலோட ஏரியா ஃபைண்ட் பண்ணனும் அது ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் செக்மெண்ட் ஒரு லைன் இருக்கு அதோட ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து 16 அப்படினு கொடுத்திருக்காங்க அதுல பாதி இல்லனா ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் வந்து 4 அப்படினு கொடுத்திருக்காங்க மிச்ச பாதி நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபுல் மெஷர்மெண்ட் மைனஸ் அவங்க கொடுத்திருக்க மெஷர்மெண்ட் நீங்க மைனஸ் பண்ணீங்கனாலே மிச்ச மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சுடுவீங்க அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஹாஃப் மெஷர்மென்ட்னு வெச்சுக்கோங்க இதுதான் இந்த மெஷர்மென்ட் இந்த 4 அப்படிங்கற ஒரு ஹாஃப் மெஷர்மென்ட் இதுதான் அந்த ফুল மெஷர்மென்ட் ஏ பி சி டிங் தான் ফুল மெஷர்மென்ட் அதுல ஏதோ ஒரு ஹாஃப் மெஷர்மென்ட் தான் நமக்கு EFGH அப்போ இந்த ফুল மெஷர்மென்ட்ல இந்த EFGH ஓட ஏரியா மைனஸ் பண்ணீங்க அப்படினா நமக்கு இந்த கான்கிரீட் பேஷியோட மெஷர்மென்ட் கண்டுபிடிச்சிரலாம் ஓகேவா அப்போ நான் எழுதிக்கிறேன் ஏரியா ஆஃப் பேஷியோ அப்ப ஏரியா ஆஃப் பேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏ பி சி டி இதான் ஃபர்ஸ்ட் இதான் பெருசா இருக்கு இல்லையா அப்ப ஏ பி சி டி மைனஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் area of quadrilateral abcd minus area of quadrilateral efgh okay va in the measurement minus in the measurement appo nam first step enna panna porom appina first in the full area kandupidikka porom in the area of quadrilateral abcd oda area vum next efgh oda area vum find pannalam adukku avangle vertices kuduthirukanga avangle correct ah anti clockwise ah kuduthirukanga -4, -8 8, -4, 6, 10, -10, 6 அப்ப அவங்களே ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்திருக்கறனால நம்ம ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபைண்ட் பண்ணிரலாம் அப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD is equal to நமக்கு ஃபார்முலா தெரியும் குவாட்ரிலேட்டரலோட ஃபார்முலா ஏரியா ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 அப்படிங்கிறது ஒன்னு ஆட் ஆயிருக்கும் ட்ரையாங்கிளுக்கும் குவாட்ரிலேட்டருக்கும் அதான் வித்தியாசம் ஓகேவா x4 y4 நெக்ஸ்ட் திருப்பியும் x1 y1 இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கனாலே ஸ்கொயர் யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் x1 x2 வேல்யூ அப்போ ஏபிசி தான் நம்ம எழுதுறோம் அப்போ ஏ -4ங்கிறது தான் x1 இங்க 8ங்கிறது தான் x2 6ங்கிறது தான் x3 -10ங்கிறது x4 நெக்ஸ்ட் y1 y2 y3 y4 கமாக்கு முன்னாடி இருக்கதெல்லாம் xஓட வேல்யூ கமாக்கு அப்புறம் இருக்கதெல்லாம் நமக்கு yஓட வேல்யூ இப்போ ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் x1 என்னது -4 ஓகே x2 இல்லனா நம்ம x1 y1 அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம் x1 என்னது -4 y1 என்னது -8 x2 என்னது 8 y2 -4 நெக்ஸ்ட் x3 6 x4 சாரி y3 10 இது x3 y3 நெக்ஸ்ட் x4 -10 y4 6 x1 திருப்பியும் x1 இதே தான் -4 -8 ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணனும் மேல இருந்து கீழ பண்ணனும் ஒண்ணுன்னா மல்டிப்ளிகேஷன் அப்போ 1/2 பிராக்கெட் போட்டுக்கலாம் இந்த லைனுக்கு பதிலா நாம என்ன பண்றோம் பிராக்கெட் போட்டுக்குறோம்
நெக்ஸ்ட் 4 4 ஸா நமக்கு என்ன வரும் 16 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்போ 16 அப்படினு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் 8 10 ஸா 80 நெக்ஸ்ட் 6 6 ஸா 36 பிளஸ் தான் போடணும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் போடணும் 10 8 ஸா 80 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஓகே நெக்ஸ்ட் ஹோலா ஒரு மைனஸ் போட்டு நெக்ஸ்ட் கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணலாம் ஓகே அப்போ 8 8 ஸா 64 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 64 ஆயிடும் நெக்ஸ்ட் 4 6 ஸா இல்ல 6 4 ஸா 24 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 24 ஆயிடும் ஏனா இங்க பிளஸ் தான் வரணும் ஆனா உங்களுக்கு இங்க நமக்கு மைனஸ் தான் வருது அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் நமக்கு மைனஸ் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இது முடிச்சாச்சு நெக்ஸ்ட் 10 10 ஸா 100 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 100 மைனஸ் இங்க போட்டுக்கேன் 100 இங்க போடுறேன் நெக்ஸ்ட் 6 4 ஸா 24 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 24 ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இத சால்வ் பண்ணலாம் இத தனியாவும் சால்வ் பண்ணி மைனஸ் பண்ணலாம் இல்லனா இத எல்லாத்தையும் பிராக்கெட் விட்டு வெளிய கொண்டு வந்திரலாம் அப்போ 1/2 16 plus 80 plus 36 plus 80 மைனஸ் இன்டு மைனஸ் plus 64 ஐடும் மைனஸ் இன்டு மைனஸ் plus 24 மைனஸ் இன்டு மைனஸ் plus 100 மைனஸ் இன்டு மைனஸ் plus 24 ஓகேவா இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம அப்போ நமக்கு என்ன வந்துச்சு 1/2 16 plus 80 plus 36 plus 80 plus 64 plus 24 plus 100 plus 24 அப்போ இதெல்லாம் தான் நம்ம சால்வ் பண்ணி எழுதணும் 1/2 16 plus 80, 96, 96 plus 36, 132, 132 plus 80, 212, 212 plus 64, 276, 276 plus 24, 300, 300 plus 100, 400, 400 plus 24, 424. அப்போ இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 424. ஓகேவா? நெக்ஸ்ட் 1/2 into 424 bracket இருந்தா நமக்கு என்னது into அப்படிதான் அர்த்தம் அப்ப into 424 2 1s are அப்ப 2 2s are 4 2 1s are 2 2 2s are 4 அப்ப நமக்கு என்ன வருது ஃபைனலா 212 அப்படினு வருது அப்ப ஃபைனலா நாம என்ன ஆட் பண்ணனும் இங்க ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்ப இதா நமக்கு என்னது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD is equal to 212 square units. Okay, va? Next, one step na mudichacha, adhaadu periya quadrilateral oda area find paniyaachu. Next, nama enna pannanum? EFGH quadrilateral oda area find pananum. Appo, area of quadrilateral EFGH is equal to அதே ஃபார்முலா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ் கேவா நெக்ஸ்ட் நம்ம இங்க x1 y1 லாம் மார்க் பண்ணலாம் அப்போ -3 ங்கிறது நமக்கு என்னது x1 கேவா minus 3 ங்கிறது தான் நமக்கு என்னது x1 6 ங்கிறது x2 3 ங்கிறது x3 minus 6 x4 ஓகே நெக்ஸ்ட் minus 5 y1 y2 y3 y4 ஓகே இப்ப சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கலாம் 1/2 x1 x1 என்னது நமக்கு minus 3 ஓகே நெக்ஸ்ட் y1 என்னது minus 5 x2 x2 என்னது 6 y2 minus 2 x3 3 y3 7 x4 minus 6 y4 4 ஓகே நெக்ஸ்ட் திருப்பியும் minus 3 minus 5 நெக்ஸ்ட் இப்போ cross multiplication பண்ணனும் 1/2 bracket போட்டுக்கலாம் மேல இருந்து கீழ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும் 3 2s are 6 minus into minus plus 6 ஆயிடும்
six sevens are seven six are illa six sevens are 42 plus 42 ena plus plus da irukku next 3 fours are 12 plus into plus plus da plus 12 six fives are 30 minus into minus plus 30 next whole or minus potittu next kida irundhu mele multiply pananum okay appo 5 6 are illa 6 5 are namakku enadhu 30 minus into plus minus 30 aidum next 2 3 are 3 2 are 6 varum minus into plus minus 6 next 7 6 are 42 plus into minus minus 42 next 4 3 are 12 plus into minus minus 12 ipo nam ellathiyum solve panikalam एरिया ऑफ क्वाड्रिलैटरल फाइंड பண்ணும்போது நான் எல்லாத்தையும் பிராக்கெட் விட்டுட்டு வெளிய எழுதுனேன் பிராக்கெட் எடுத்துட்டு வெளிய எழுதுனே சிம்பிள் சேஞ்ச் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா இங்கே சால்வ் பண்ணிக்கிறேன் இந்த பிராக்கெட்ல இருக்க எல்லா நம்பரையும் சால்வ் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்ல இருக்க எல்லா நம்பரையும் சால்வ் பண்ணிட்டு அத ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணப் போறேன் ரெண்டுமே ஒண்ணு தான் எப்படி பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும் அப்போ 1/2 ஓகே 6 plus 6 plus 42 48 48 plus 12 60 60 plus 30 90 அப்போ 90 minus next minus 30 minus 6 வந்து minus 36 minus 36 minus 42 minus 78 minus 78 minus 12 வந்து minus 90 இங்கயும் நமக்கு என்ன வரும் minus 90 minus minus போட கூடாது பக்கத்துல அப்ப ஒரு பிராக்கெட் போட்டு எழுதிக்லாம் next 1/2 into 90 minus into minus plus 90 ஆயிடும் ஓகேவா next 1/2 into 90 plus 90 180 இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் 2 1s are 2 2 9s are 18 0 இப்போ நமக்கு என்ன வருது 90 அப்படினு வருது அப்ப நம்ம எழுதிக்கலாம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் EFGH is equal to 90 स्क्वायर यूनिट्स அப்ப இதான் நமக்கு என்னது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் EFGH ோட ஏரியா ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏரியா ஆஃப் பேஷியோ ஃபைண்ட் பண்ணனும் ஏரியா ஆஃப் பேஷியோ இதான் நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்கிறது ஓகேவா ஏரியா ஆஃப் பேஷியோ என்ன ஃபார்முலா சொன்னானே நானு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD மைனஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் EFGH அப்ப ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 212 அப்படிங்க கண்டுபிடிச்சோம் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் எழுத வேண்டாம் ஓகேவா மைனஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் EFGH என்ன கண்டுபிடிச்சோம் 90 ஓகேவா அப்போ 212 மைனஸ் 90 நமக்கு என்ன வரும் 122 அப்போ ஏரியா ஆஃப் கான்கிரீட் பேஷியோ இஸ் ஈக்குவல் டு 122 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏனா இது ஏரியா இல்லையா அப்ப ஏரியா எழுதும்போது எப்பவுமே ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கறதை எழுதணும் அப்ப இதான் நமக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் ஓகே फ्रेंड्स எக்சர்சைஸ் 5.1 ல 9 சம் பாத்துறோம் பேலன்ஸ் சம் ஆக்டிவிட்டில பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை